பிக்பாஸ் ஷோ மூலயமா மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் பிரதீப் ஆண்டனி. அவர் என்னதான் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாலுமே மக்கள் மத்தியில் அவருக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போது கரண்ட்டாக சமந்தா அவர்கள் ஹசல் நம்ம பேட்டை அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழுக்காக ஒரு ஷோ வந்து எம்டிவியில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின போஸ்ட்டுமே ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழே பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாவை டேக் பண்ணி தமிழ்நாடு சமந்தாக்கு இவ்வளோ வருஷம் என்ன கொடுத்ததோ அதை திரும்பி தமிழ்நாட்டுக்கு சமந்தா கொடுக்குறாங்க, தேங்க்யூ மேம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதற்கு சமந்தாவும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பல்லாவரம் கேர்ள் எப்போவுமே பல்லாவரம் கேர்ளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட் பிரதீப் தான் வந்து ரிப்ளை பண்ணாரு. பலரும் நினச்சிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன் தான் இது. பிரதீப்பே கிடையாதா, பிரதீப் ஆண்டனி மாதிரி ஐடி வச்சுருக்க ஒரு ஃபேக் ஐடின்னு சொல்லி அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னடா ஃபேக் ப்ரொஃபைல் வச்சுலாம் ஸ்கோர் பண்ணுறேன், இப்படிலாம் விட்டு போடலாம்னா நானே போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லி இது ரிப்ளையுமே பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து பிரதீப் ஆண்டனிக்கு தான் சமந்தா ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அது ஃபேக் ப்ரொஃபைல் தெரிஞ்சது, பலருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்து பிரதீப் ஆண்டனி பேரில் இன்னுமே சோஷியல் மீடியாஸில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அது நிஜமாவே அவரோட ஐடியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.